வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆன்மீக நாட்டம் கொட்ட மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் சங்கராபுரம் மன்றத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொண்டு சிந்தனையை தொடங்க இருக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த ஆசான் அருட்தந்தையின் பொற்பாதங்கள் பணிந்து இன்றைய சிந்தனையை தொடங்க இருக்கிறோம். சிந்தனையின் தலைப்பு திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லிய ஒரு பாடலின் தலைப்பு தான். அறம் செய்வார் அடையும் பயன். அறத்தை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். மகரிஷி சொல்லாத அற வழிகள் இல்லை. அறத்தை பற்றியும் அறத்தின் பயனை பற்றியும் நிறைய சொல்லியிருந்தாலும் அவருக்கு குருவாக விளங்கிய திருமூலருடைய அந்த பாடலின் தலைப்பு என்ன என்பதை பற்றியும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் வேதாத்திரியத்தோடு எத்தனை அளவுக்கு பொருந்தி இருக்கின்றன என்பதை பற்றியும் சற்று சிந்திக்க இருக்கிறோம். அறம் என்பது என்ன? ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த மூன்றும் சேர்ந்தது அறம் என்று மகரிஷி நமக்கு சொல்லிவிட்டார். இந்த அறம் ஏன் வேண்டும்? எதற்காக இந்த அறத்தை செய்ய வேண்டும்? அறம் இல்லாமல் வாழ முடியாதா? இந்த கேள்விகளை எழுப்பிக்கிட்டால் அதற்கு ஒரு பதிலாக கிடைப்பது, இந்த உலகத்திலே பிறந்த எல்லா ஜீவராசிகளும் தம்முடைய வாழ்நாளை சுதந்திரமாகவும் சிறப்பாகவும் அனுபவித்து வாழணும். அறம் காக்க வேண்டிய கடமை எல்லா உயிரினங்களை விடவும் மனிதனிடம் அதிகமாக இருக்கிறது. என்ன காரணம் என்றால், அதற்குத்தான் பகுத்தறிவு என்ற பெயரை வைத்து மதிப்பிடுகிறோம். இந்த மனிதனுக்கு மட்டுமே உரியதுதான் இந்த அறம். ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு உயிரினங்களும் அறம் என்ற நிலையிலே அவர்கள் வாழ்ந்து அவைகள் வாழ்ந்த பழக்கத்தை பின்பற்றி தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் மனிதன் என்பவன்தான் ஒவ்வொரு நாளும் மாற்றத்திற்கு உட்பட்டு அந்த அறத்தை எப்படி தன்னுடைய வாழ்க்கை வளங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே வரும்போது தான் அவன் அறத்திலிருந்து உயர்வதும் பிறழ்வதும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அறம் செய்வார் அடையும் பயன் பற்றி திருமூலர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் இப்போது பார்க்கப் போகிறோம். தாம் அறிவார் அண்ணல் தாழ் பணிவார் அவர், தாம் அறிவார் அறம் தாங்கி நின்றார் அவர், தாம் அறிவார் சிவ தத்துவர் ஆவார்கள், தாம் அறிவார்க்கு தமர் பரன் ஆமே என்று திருமந்திரத்திலே 251 கவியிலே திருமூலர் சொல்கிறார். தாம் அறிவார், அதாவது தம்மை அறிந்த ஞானிகள் பரம்பொருளினுடைய திருவடிகளை வணங்கி நிற்பார். இப்படி தம்மை அறிந்தவர்கள்தான் அறவழியிலே நிற்கக்கூடிய தகுதியை பெற்றவரும் உடையவரும் ஆகி நிற்பார். அதாவது மனம், மெய், மொழிகளால் எவருக்கும் தீங்கு செய்யாத அன்புள்ளம் கொண்டவராக இருப்பார். இதுதான் அறவழியில் நிற்பதற்கான அடையாளம். அந்த நிலையிலே தம்மை அறிந்த இத்தகைய ஞானிகள் தாமே சிவமாக சிவத்தின் உண்மை பொருள் உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். தம்மை அறிந்த தவசீலர்களுக்கும் பரம்பொருளே உறவுடையவனாக இருப்பான் என்பது இந்த கவியின் பொருளாக சொல்லியிருக்கிறார் திருமூலர். இதையே அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லும்போது நமக்கு மனவளக்கலை பயிற்சிகளாக தன்னை அறியும் நிலையை உணர்வாக நமக்கு தவமாக அறிவாக ஆற்றலாக கொடுத்திருக்கிறார். உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழியுண்டு, உள்ளுணர்ந்து தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனிக்கருணை வடிவான குருவடைந்தால்
அன்னை வயிற்றடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை புருவத்திடை உணர்ந்தால் பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் பேதமற்ற நிலை கடவுளாகி நிற்கும். இந்த அறத்தினுடைய பயனை எவ்வளவு அழகாக திருமுலையைப் போலவே விளக்கியிருக்கிறார் என்பதை உற்று பார்க்க வேண்டும். நான் யார் என்ற ஒரு தத்துவத்தை உணர வேண்டும் என்ற ரமணரின் கருத்தை நமக்கு போதிக்கிறார் நம்முடைய ஆசான். உன்னையோ கடவுளையோ நீ அறிய வேண்டுமானால் அதற்கு ஒரு குறுக்கு வழி, அதாவது விரைவான சுலபமான வழி எது என்றால் தன்னை அறியக்கூடிய அகநோக்கு பயிற்சி என்பதுதான் மகரிஷி பொருள் ரீதியாக நமக்கு உணர்த்துகிறார். அதிலிருந்து தான் யார் என்ற ஒரு நிலையை அறிந்தபோதுதான், அதிலிருந்து ஆராய்ச்சியை தொடர்ந்து நம்முடைய மூலத்தை உணரும்போதுதான் அது இறைவனில் ஒடுங்கக்கூடிய நிலையை அடையும். இதுதான் தன்னை அறிதல் என்ற ஒரு நிலை. அதை எப்படி பெற வேண்டுமென்றால் அதற்கும் ஒரு வழி சொல்கிறார் மகான். தெளிவு பெற்ற குருவினிடம் தீட்சை பெறும்போது உள்ளுணர்வாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவானது இறைத்தன்மையானது கலங்கமெல்லாம் மறைந்து மேன்மை நிலையை அடையும். அதே நேரத்தில் எல்லா உயிர்களும் பொருட்களும் நிகழ்ச்சிகளும் இறைவனுடைய படைப்புதான் என்பதை உணர்வதுதான் அன்பையும் கருணையும் நமக்கு மலர வைக்கக்கூடிய ஒரு நிலையாக அமையும். எந்த உயிருக்கும் எப்போதும் துன்பம் தராத ஒரு அற வாழ்வை நமக்குள் ஏற்படுத்துவது இந்த தன்னை அறிதல் என்ற இறைநிலை உணர்வுதான். எந்த உயிருக்கும் துன்பத்தை ஏற்படுத்தாமல் இருந்தால் மனதிலே இருக்கக்கூடிய கலங்கங்கள் எல்லாம், அதாவது சஞ்சித கர்மங்கள் என்று சொல்லப்படுகிற வினைப்பதிவுகள் எல்லாம் மறையும். இதைத்தான் திருமூலர் இன்னும் அழகாக இந்த கவியிலே சொன்னார். அதை அழுத்தம் திருத்தமாக திருவள்ளுவர் சொல்லும்போது, மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்தும் அரண் ஆகுல நீரபிற என்று சொன்னார். மனத்துக்கண் மாசிலநாதல், மனதிலே எந்த ஒரு கலங்கமும் இல்லாமல் இருப்பதுதான் அனைத்தும் அரண். அப்படிப்பட்ட அத்தனை செயல்களும் அரண், மற்றதெல்லாம் வீண், ஆகுல நீரபிற என்று தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார் திருவள்ளுவர் பெருந்தகை. அறம் என்பதுதான் எவ்வுயிரையும் தம்முயிர் போல மதிக்கும் பண்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அதை நம்மால் முடிந்த அளவு போக்கக்கூடிய பக்குவம் பெறுவதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த மூன்றும் தான் அறநெறியின் சாராம்சங்கள் என்று மகரிஷி சொல்ல கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய சூழலிலே நம்மாலே பெரும்பாலானவர்களால் இந்த மூன்றையும் கடைபிடிக்க முடியுமா என்பதா ஒரு கேள்விக்குறியாக நமக்கு தோன்றுகிறது. அதற்கு காரணம் என்ன? நாம் தன்னிறைவு பெறாமல் இருப்பதுதான். தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கின்ற போது மற்றவர்களை ஏன் பார்க்க வேண்டும் என்ற ஒரு சுயநலம் மேலோங்கிவிடும். அது அந்த இறை உணர்வை, நிறை நிலையை தடை செய்துவிடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தும். அறம் என்பது ஒவ்வொரு காலத்திலும் சொல்லப்பட்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது. புராணங்களிலும் இதிகாசங்களிலும் அகநானூறு புறநானூறு என்ற எல்லா பாடல்களிலும் திருக்குறள் முதலான பதினெண்கீழ்கணக்கு நூல்களிலும் அறம் சொல்லப்பட்டு தான் வந்திருக்கிறது, அந்தந்த மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப. இருந்தாலும் அது ஒவ்வொரு காலத்திலும் சொல்லப்பட்டாலும் அந்தந்த கால மக்கள் அப்பொழுதும் அறத்தை முழுவதுமாக பின்பற்றினார்கள் என்றால் மிக சொற்பமானவர்கள் மட்டும்தான் பின்பற்றி இருக்கிறார்கள். ஆனால் பொருள்துறை, அதாவது இந்த உலகாயத வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய லௌகீக வாழ்க்கையிலே அதை சார்ந்த சிக்கல்கள் நமக்கு வரும்போது ஆன்மீக அருட்பாதையை அறத்தை நோக்கி செலுத்துவதிலே தடையை ஏற்படுத்தும் இந்த ஆணவம் என்பதையும் நாம் பார்த்தும் கேட்டும் அனுபவித்தும் வருகிறோம். ஏன் இந்த நிலை? பெரியோர்கள் ஞானிகள் சொன்ன நிலையாமையையும்
நிலைத்த பொருளான இறைநிலை உணர்வையும் தள்ளி போட்டது தான் இதற்கான முக்கிய காரணம். அவர்கள் சொன்ன பாடல்களிலே கருத்துக்களிலே உள்ள உண்மை தத்துவத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு பதிலாக உவமையாக சொன்ன செய்திகளை மட்டும் நாம் பிடித்து கொள்கிறோம். உதாரணத்திற்கு ஒரு நாட்டிலே பழமொழி உண்டு, கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா என்று. இதில் என்ன கருத்து இருக்கிறது? சாதாரண நிலையில் நம்ம சொல்கிறோம், கூரை ஏறி ஒரு கோழியை கூட பிடிக்க முடியலன்னா அவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியாது என்று நாம் சொல்கிறோம். கூரை என்பது தலை உச்சி என்கின்ற கவாலம். உச்சியிலே துரியத்திலே தவம் செய்து பழகி பழகி உயர்ந்து உயர்ந்து துரியத்தின் அதீதமான துரியாதீதம் என்ற ஏக பரவெளியை உணர வேண்டும் என்பதுதான் இதன் கருத்து. தவம் செய்ய சொன்னார்கள் பெரியவர்கள், ஆனால் நாம் தவத்தை விட்டுவிட்டு கோழியை பிடித்து கொண்டோம். இதே போல ஒரு நிகழ்வு, ஒரு முனிவர் தவயோகி, அவருக்கு சில சீடர்கள் இருக்கிறார்கள். எப்போதும் முனிவர் தவம் செய்து கொண்டே இருப்பார். அப்போது அந்த ஆசிரமத்தின் வழியாக வந்த ஒரு பூனை பசிக்காக அலைந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் கொஞ்சம் உணவு வைக்கிறார் இந்த மகான். அந்த உணவு கிடைத்த சந்தோஷத்திலே அது அந்த ஆசிரமத்தை விட்டு அந்த பூனை வெளியே போகலை. எப்போ இந்த முனிவர் தவத்திலே உட்கார்ந்தாலும் பூனைக்கு ஒரு பழக்கம் உண்டு, காலையோ முதுகையோ வந்து சுரண்டி கொண்டு உரசி கொண்டே நிற்கும். அந்த நிலையிலே இவர் எப்பொழுதெல்லாம் தவம் செய்தாலும் அந்த தவத்திற்கு இடையாக பூனை வந்து உரசி கொண்டிருப்பதை மகான் உணர்கிறார். அதற்காக ஒரு வேலையை செய்கிறார். தவம் செய்வதற்கு முன்பாக அந்த பூனையை பிடித்து ஒரு கம்பத்தில் கட்டி விட்டுட்டு அப்புறமா தவம் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்படி தவம் செய்யும்போது அவருக்கு தவம் சித்திக்கிறது. இதையே ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார். நாள் படப்பட ஒரு நாள் அந்த மூத்த ஞானி இறந்து விடுகிறார். அந்த ஆசிரமத்திலே தலைமைச் சீடனாக இருந்தவன் அந்த பதவிக்கு வருகிறான். ஆசிரமத்தை கட்டி காக்கும் பொறுப்போடு சேர்ந்து அன்பர்களுக்கு தவம் போதிக்கக்கூடிய நிலையிலும் அவன் வருகிறான். அப்போது குரு செய்த அதே காரியம், அந்த பூனையை பிடித்து கம்பத்திலே கட்டுவது. ஒரு நாள் அந்த பூனையும் இறந்து விடுகிறது மூப்பு காரணமாக. அப்போது தவம் செய்வதற்கு முன்னால் பூனை வேண்டுமே, தவம் செய்ய வேண்டுமென்றால் ஒரு பூனையை பிடித்து கொண்டு வாருங்கள், அதை கம்பத்தில் கட்டிவிட்டு தவம் செய்யுங்கள் என்று அந்த சீடன் சொன்னானாம். அப்படிப்பட்ட நிலைதான் இன்று நாம் ஒவ்வொருவரும் பிடித்து கொண்டிருக்கிறோம். தொந்தரவாக இருந்த செயலை பழக்கமாக மாற்றிவிட்டோம். இப்படி பல செயல்களை நம் வாழ்க்கையிலே பழக்கமாக்கி கொண்டிருப்பதை நாம் உணர்ந்து பார்த்தால் அறியலாம். பல வேண்டாத பொருள் இல்லாத செயல்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். எந்த செயலும் அறத்தின் வழி நிற்க வேண்டும் என்பதுதான் மதங்களுடைய கோட்பாடாக இருக்கிறது. மகரிஷி சொல்வார், அற வழி வாழ்தல் இறை வழிபாடு இரண்டும் இறை உணர்வு என்று. அதைத்தான் மதங்கள் போதித்து கொண்டிருந்தன. பொருள் ஈட்டுவதும் அறவழியில், அதை செலவிடுவதும் அறவழியில் என்றிருந்தால் யாருக்கும் எப்போதும் துன்பம் ஏற்படுமா என்றால் நிச்சயம் இல்லை. இன்றைய சமுதாயத்திலே மனித பிறவி வாழ்வாங்கு வாழ அறநெறி இன்றியமையாததாகி விட்டது. அறம் ஒரு தனி மனித வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம். அதைத்தான் ஒழுக்க நெறி என்றும் சொல்லி கொண்டிருக்கிறோம். மனிதன் சமுதாயத்திலே துன்பம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகள் தான் அறம் என்று சொல்கிறோம். அந்த மனிதராய் பிறந்த நாம் இந்த பிறப்பிலும் மறுபிறப்பிலும் மேன்மை பெற வேண்டுமானால் அறத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை எத்தனையோ பெரியவர்கள் சொல்லிவிட்டார்கள். வினைப்பதிவே தான் இந்த தேகம். அந்த வினைகள் கழிய வேண்டுமானால் ஒழுக்கமும் கடமையும் ஈகையும் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். எனவேதான் அவ்வை ஆத்திசூடியிலே முதல் வரியிலே அறம் செய்ய விரும்பு என்றார். அறம் செய்யென்று கூட சொல்லவில்லை,
மனதால் விரும்பிச்சை, மனத்துக்கண் மாசிலனாதல் போல மனதால் விரும்பிச்சை என்று தான் சொன்னார். அப்பொழுது தான் நம்முடைய கர்ம கலங்கங்கள் தீரும். இந்த நிலையில்லாத உடம்பு இருக்கும்போது நிலையான அறத்தை செய்து தனக்கான இறுதி வழித்துணையான புண்ணியத்தை தேடிக்கொள்ள சொன்னார் திருவள்ளுவர். அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றாத்துணை என்றார் வேறொரு குறளிலே. அதே போல அறவாழ்வு நான்கு குற்றங்களை மனிதன் அகற்ற வேண்டும் என்று சொல்கிறது. அவை என்ன? பொறாமை, அவா, வெகுளி, இன்னாச்சொல். பொறாமை மகரிஷி சொல்லிவிட்டார், பொறுக்காமை. அவா இச்சை அல்லது காமம், ஆசை, பேராசை என்றெல்லாம் வரும். அதே போல வெகுளி, சினம். நான்காவது இன்னாசொல், பிறருக்கு பயனில்லாத ஒரு சொல்லை சொல்வது இன்னாசொல். இந்த குற்றங்கள் நான்கும் உறவருடைய ஒருவருடைய வாழ்க்கையிலே இருந்தால் அவன் அறவழி வாழ முடியாது என்பதைத்தான் மீண்டும் வலியுறுத்துகிறார். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்காது என்றது அறம் என்று ஒரு கவியிலே திருவள்ளுவர் சொல்வார். அப்படி பொதுவாக பார்த்தால் இந்த பிறவி பயனை தரக்கூடியதும் அழியாத பேரின்பமான இறைநிலையை உணர்த்துவதும் எது என்றால் அறம்தான் என்பதை மகரிஷி வரையறுத்து கூறுகிறார். பிறவுயிர் உணர்தலாய் பெற்றிடும் சுகதுக்க அளவினை உறவு கொண்டு உள்ளத்தால் யூகித்து உணர்ந்து இறங்கி உதவும் சிறந்த திருப்பம் அறிவில் சிந்தனையில் முதல் உலகில் பெற்ற நாள் அறம் தோன்றிட்டு மதமாம் அதை வளர்த்தோர் பெயர்களினால் பல ஆயிற்று என்று மகரிஷி கவியிலே சொல்வார். ஏனென்றால் எல்லா உயிர்களும் இறைவனின் படைப்புத்தான். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இன்பம் என்று நினைப்பது கூட மற்ற உயிர்களுக்கு துன்பமாக மாறக்கூடாது என்ற ஒரு நிலை நமக்குள் தோன்ற வேண்டும். அதைத்தான் விழிப்புணர்வு என்று நம்முடைய மகான் சொல்லியிருக்கிறார். அந்த உள்ளத்தால் விழிப்புணர்வோடு தீர்மானித்து அந்த சிந்தனையின் தெளிவில் இருப்பதுதான் அறம். அந்த அறம் தோன்றிய முதல் நாள்தான் இந்த மனித உலகுக்கே ஒரு திருப்பு முனை என்கின்றார் இந்த கவியிலே மகரிஷி அவர்கள். இந்த குழுமங்களாக வாழக்கூடிய மக்கள், அதை வளர்த்தவர்கள் எப்படி வளர்த்தார்கள் என்றால் அதை கடைபிடித்த தலைவர்களுடன் பெயராலே மதங்கள் தோன்றியதாகவும் மகரிஷி இந்த கவியிலே நமக்கு விளக்குகிறார். ஆக மதங்கள் தோன்றியது எதற்காக என்றால் அறத்தை வளர்க்கவும், மக்களிடம் அந்த அறத்தை போதிக்கவும், மக்களை அறத்தின் வழி வழி நடத்தவும் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, இந்த அறத்தினை செய்பவர்கள் அல்லது அறத்தின்படி வாழ்பவர்கள் என்ன பயனை அடையப் போகிறார்கள்? எல்லோரும் பிறக்கிறோம், வாழ்கிறோம், அறமோடோ அறமின்றியோ வாழ்ந்துதான் மடிகிறோம். அதனால் என்ன பயன்? அறம் செய்பவர்களும் அறம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை அடுத்த வரியிலே நாம் பார்க்கலாம். தனி மனிதனுக்கு அன்பிருந்தால்தான் அறமும் வளரும் என்று மகரிஷி சொல்லுவார். அதனால்தான் திருவள்ளுவரும் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்றார். அன்பிருந்தால்தான் பிற உயிர்கள் மதிக்கும். அன்பு என்ற அறம் இருந்தால்தான் பிற உயிர்களிடம் அன்பும் பெருகும். அன்புக்கும் அறத்துக்கும் இவ்வளவு ஒரு ஒற்றுமை உண்டு. எவ்வுயிருக்கும் துன்பம் செய்ய மாட்டோம். எனவே நம்முடைய வினைப்பதிவுகள் என்னாகும்? குறைந்து போகும். அந்த வினைப்பதிவுகள் குறையும் போது நமக்கு மீண்டும் மீண்டும் பிறவிகள் இல்லாத ஒரு நிலை அல்லது பிறவிகள் குறையும் நிலை நமக்கு தோன்றும். இறை உணர்வு தோன்றிவிடும். எப்போதும் பேரின்பம் நமக்கு கிடைக்கும். கருமைய பதிவுகளாக இருக்கக்கூடிய கலங்கங்கள் குறையும் போது நமக்கு கருவிலே திருவுடைய குழந்தைகள் உருவாகும். எண்ணங்கள் தூய்மையடையும். செயல்களும் அதன் விளைவுகளும் இன்பமானதாக அமையும். வான்காந்தத்திலே நல்ல ஆற்றல்கள் மட்டுமே பதியும்போது இந்த உலகம் எப்படி இருக்கும் என்றால் அமைதி பெறும்.
அதே போல் சமுதாயம், வீடு, நாடு மகிழ்ச்சியோடு இருக்கும். போரில்லா நல்லுலகம் உண்டாகும். பொருள் திரையிலே சமநீதி உண்டாகும். நேர்மையான நீதிமுறை உண்டாகும். ஓருலக ஆட்சி தோன்றும். சீரான பண்பாடு மலரும். சிந்தனையின்படி நல்வாழ்வு மலரும். வேதாத்திரிய கருத்துக்கள் அனைத்தும் வாழ்க்கை முறைகளாக மாறும். தனிமனித அமைதி மூலம் உலக அமைதி கிட்டும் என்ற வேதாத்திரிய கனவு நனவாகும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்றார் திருவள்ளுவர். இறைவனின் தன்மைதான் அந்த அறம். அந்த அறத்தை புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு முன்வினை பின்வினை இரண்டும் அற்று வீடு பேறு என்ற ஒரு விடுதலை நிலையை அடைவார்கள் என்பது திருக்குறள் கூறும் அறநெறி. பிறவி இனி இல்லை என்று ஒரு பெறும்போது அறம் செய்வோர் அடையும் பயன் என்ற உறுதியுடன் அறத்தோடும் அன்போடும் வாழ்வோம், வாழ வைப்போம், உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்வோம் என்ற நிலையிலே இன்றைய அறம் செய்வார் அடையும் பயன் என்ற திருமூலரின் கவிகளை வேதாத்திரியத்தோடு இணைத்து இந்த சிந்தனையில் இணைந்துள்ள அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். வாய்ப்பளித்த இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.